கிட்டத்தட்ட நூறு நாள் ஓடின பாஸ் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுங்க எல்லோரும் ஸ்நேகனாக ஆரவா ஸ்னேகனாக ஆரவான்னு யோசிச்சுட்டு போது சின்ன ஓட்டு வித்தியாசத்தில் ஆரவ் ஜெயிச்சிட்டாரு ஸ்நேகன் வந்து ரெண்டாவது ப்ளேஸாக ரன்னர் அப் வந்து வாங்கிட்டார் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்நேகன்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து அவர் கொஞ்சம் எல்லார்டையும் பேசலை ஒரு மாதிரி அமைதியாக இருந்தார் ஒருவேளை தோல்வினாலும் வருத்தமா இல்லை ஆரவ் ஜெயிச்சதுனால ரொம்ப வருத்தம் அடைஞ்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கெல்லாம் அடிபட்டு இருந்தபோது அடுத்த ஒரு நாள் எல்லாரும் மீட் பண்ணாங்க கடைசியாக இருந்த அஞ்சு பேர்லாம் மீட் பண்ணாங்க ஆனால் வந்து ஸ்னேகன் மட்டும் அவங்கள மீட் பண்ணவே இல்லை அப்போ என்னாச்சு ஆச்சு ஸ்நேகனுக்கு அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கும்போது ஸ்நேகன் இப்போ ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு அந்த வீடியோ செல்ஃபி வீடியோ மாதிரி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா வந்து அவருக்கு கிடைத்த பாராட்டையும் வரவேற்பையும் பார்த்து அவர் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டதாகும் அவர் தோல்வி அடைஞ்சதை பார்த்து நிறைய பேர் வந்து ஷாக்கானது ஒரு டிவியை ஒரு தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி இருந்த சீன் இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து அவர் கண்ணை கலங்கி போனதாகவும் அவர் வந்து ஒரு கிராமத்து மனுஷனான ஆயிருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவருக்கு இருந்த பெரிய கெட்ட பேராக இருந்தது வந்து கட்டிப்பிடிக்கிறாரு கட்டி பிடிக்கிறாருங்கிறது தான் கட்டி பிடிக்கிறது கூட ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் கட்டிப்பிடிக்க முடியாது அவங்க நம்பிக்கை இல்லாமல் கட்டிப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அது ஏன் பண்ணாருங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்கிறாரு அதே சமயத்தில் ஆரோக்கிய எச்சத்தில் அவங்களுக்கு வருத்தமா அப்படின்னா ஆரோக்கியத்தில் வருத்தலாம் ரொம்ப சந்தோஷம் தான் என் கூட சகோதரர் மாதிரி பழகினவர் அவர் அது அதனால் எனக்கு வந்து எந்த வருத்தமும் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துறாரு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய போராட்டங்கள் நம்ம போராட வேண்டியது இருக்கும் இது வந்து ஒரு ஒரு எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருச்சு என்னை பற்றி எல்லோரும் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வெளிப்படையான ஒரு மக்களுக்கிட்ட வந்து ஒரு அறிமுகம் கிடைக்கிறதுக்கு இதுக்கப்புறம் தேவையான விஷயங்களை நம்ம போராடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது அரசியல் கூட இருக்கலாம் ஏற்கனவே ஒரு அரசியலில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர் அதிமுகவில் முன்னாடி இருந்தாருங்கிறலாம் தெரிஞ்ச விஷயம் இப்போ கமல் சார் பக்கம் கொஞ்சம் லைட்டாக போயிட்டு கமல் கமல்சாரோட கட்சியிலையும் வந்து அவர் சேரலாங்கிறது எதிர்பார்க்கப்படுது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்தருந்தான் பார்க்கணும் ஆனால் வந்து ஸ்நேகன் எல்லார்ட்டையுமே வந்து நிறைய சின்ன சின்ன கெட்ட பேர்கள் இருந்தாலும் நிறைய நல்ல பேரோட நல்ல ஒரு என்னதோ நல்ல பேரோட தான் வந்து காயத்ரி மாதிரியோ சக்தி மாதிரியோ ஜூலி மாதிரியோ இல்லாமல் நல்ல பேரோட தான் வெளில வந்திருக்காருந்தான் சொல்லிக்கணும் அதே சமயத்தில் இந்த மாதிரி இன்னும் சில வீடியோஸ் பிக் பாஸ் பற்றி அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் இப்போ முடிஞ்சனால தமிழ் சீரியல் தமிழ் சினிமா அதுக்கப்புறம் தமிழில் நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லா விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ